ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம விநெக் பிளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விநெக் பிளவுஸ் வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதில் போய் அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் விநெக் அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு நெக் பீஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு இது வரும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது வந்து பேக் நெக்குக்கு நான் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து இந்த நெக் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பேக் நெக் என்ன ஷேப் வருதோ அதே மாதிரி இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஓரம் நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டுக்கு வி நெக் வந்து அந்த கீழே எது மேலே எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸினுடைய வீனக்கு. இப்ப இதே ஷேப்ல நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ளீட்ஸ் வந்து நம்ம வைக்க தேவையில்லை. அதுல அப்படியே அடிச்சு திருப்பும் போது நமக்கு கரெக்டா வந்துடும். மெயினா நெக் பினிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இதுல குறிப்பிட்டு சொல்ற மாதிரி அப்படின்னா இந்த நெக்கு தான். மற்றபடி நம்ம எப்பவுமே என்ன எப்படி ஸ்டிச் பண்றோமோ அதே மெத்தடு தான். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம், இல்லை அடித்து திருப்பணும் அப்படின்னாலும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இதனுடைய ரைட் சைடு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து ரைட் சைடு, கரெக்டாக இதனுடைய மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் இது பார்த்துட்டு அது மேலே இதை அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு கிராஸாக தான் வரும். கரெக்டாக இதை சென்டர் வச்சு இங்கேயும் ஹைட் கரெக்டாக வரணும். ஷோல்டர் எல்லா சைடுமே உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக வரணும், அதை தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலேயும் கிளாத் கரெக்டாக வரணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து என்ன ஷேப் இருக்கோ அது வரைக்கும் இப்படி கிராஸாக கொண்டு வந்து இங்கேயும் நீங்கள் கிராஸாக அதில் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது அப்படியே கர்வ் கொண்டு வந்து இங்க மேல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பரிமாண தையல் போட்டுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லைனிங் பக்கம் தான் இருக்கணும் கிளாத் எல்லாமே, அப்பதான் உங்களுக்கு அந்த பினிஷிங் வந்து கரெக்டா வரும். அப்படியே எடுத்து மேல வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இங்க என்ன அகலத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அகலத்துக்கு நீங்க தையல் போட்டுக்கலாம். மேக்சிமம் இங்க எவ்வளவு கிளாத் இருக்கோ அந்த கிளாத் மேல தையல் வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்போதான் அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நகத்துல நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் சுருக்கம் வந்துருச்சுன்னா பேக் ஃபுல்லாகவுமே சுருக்க சுருக்கமாக ஆயிரும். அதனால சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சுற்றி தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் வச்சு பாயிண்ட் பண்ணி நிறுத்திக்கோங்க. இப்போ இதில் எக்ஸஸாக வர கிளாத்தை கட் பண்ணிடலாம். லைனிங் வெட்டாமல் கரெக்டாக மேலே இருக்க கிளாத்தை மட்டும் வெட்டுங்க. நாச்சு வந்து மறக்காமல் போட்டுருங்க. இதுதான் இப்போது நமக்கு பேக் செட்டு. இதில் வந்து நம்ம டாட் குறிச்சிக்கலாம். கரெக்டாக டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த நாச்சும் இதுவும் கரெக்டாக வரணும். இதுல வந்து சென்டர் பாயிண்ட் தான். இந்த 1.5 இன்ச் இங்க வந்து அவுட்டர்ல விட்டுட்டு இதை அப்படியே நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டாட் பிடிக்கிற பாயிண்ட். இதுல வந்து நீங்க நேடில் மார்க் போட்டுக்கோங்க. ஒரு 3.5 இன்ச்சுக்கு
இன்னொரு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம டாட் பொடிக்கலாம். கீழே வந்து அரை இன்ச்சை விட கொஞ்சம் கம்மி தான், துணி ஸ்லிப் ஆகாம போட்டுக்கோங்க. இதுல ஒன் சைடு டாட் பிடிச்சாச்சு. இந்த டாட் பிடிக்கும் போது இந்த இது வந்து ஈவனா வரணும், ஏற்றி தாத்தி வரக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமும் எப்பவுமே நீங்க இங்க வந்து நாட் போடணும் அப்படின்னா, நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே பேக் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து துணி சுருண்டுக்கும். அதனால கொஞ்சம் உள்ள தள்ளி, ஒரு ரெண்டு ஸ்டிச் அளவுக்கு உள்ள தள்ளி அதுக்கப்புறம் நீங்க பேக் ஸ்டிச் போட்டீங்கன்னா இந்த கார்னர் வந்து சுருண்டுக்காம நீட்டா வரும். இது நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் வளைவு இல்லாம நமக்கு ஸ்ட்ரைட்டா வரும். இதனுடைய சுற்றளவு வந்து நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம். 7 இன்ச்சு, அதாவது 29 அப்படிங்கும் போது 7.5 வரும். நம்ம ஒரு 7 இன்ச்சுக்கு பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா பார்க்கும்போது துணி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும்போது 29 இன்ச்சு கரெக்டா வந்துடும். இந்த இடத்துல நீடில் மார்க் போட்டுக்கோங்க, இங்கேயும் நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்டிச்சிங் லைன். அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன். இதையும் நம்ம சுத்தி அப்படியே பேட்ச் பண்ணிக்கலாம், சுத்தி தையல் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனா கிளாத் வரணும், அதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் வந்து இதுல வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இதுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். எப்பவும் போலதான் பெரிய டாட் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த நீடில் மார்க் எங்க இருக்கோ அது வரைக்கும் கொண்டு வாங்க. அப்படியே ஃபோல்டு பண்ணி அதுலேயே போடுங்க. அடுத்தது உங்களுக்கு பிரின்சஸ் கட் மாதிரி வேணும்னா இது அப்படியே நீங்க இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாட்டையும் நம்ம ஒன்னா சேர்த்துட்டோம். இதுக்கு மேல படிமான தையல் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டினா அப்படியே விட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல இந்த டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்லையும் நம்ம டாட் பிடிச்சாச்சு. அடுத்தது இந்த சைடில் ஒரு நாட் இருக்கு, இதுக்கு ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இதனோட நீடில் மார்க் இங்கே இருக்கு. இப்போ இந்த நீடில் மார்க்கையும் இதையும் வச்சு நம்ம துணி வந்து ரொம்ப இழுத்து இது பண்ணாமல் அப்படியே தைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு தைக்க தைக்க கையில் யூஸ் பண்ண பண்ண எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம டாட் பிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிக்கும். இந்த நீடில் மார்க் எங்கே இருக்கோ அது வரைக்கும் அதே மாதிரி இங்கிருந்து இங்கிருந்து இதை கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இங்க ஒரு டாட் போட்டு நல்லா நகத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒன்னா இந்த சைடு இந்த ஜாயின் பண்ணலன்னா ஃப்ரண்ட்ல நீங்க தள்ளி விட்டுக்கலாம். இங்க ஜாயின் பண்ணிருக்கறனால இந்த டாட்டை ஒன்னா ஜாயின் பண்ணிருக்கறனால நீங்க இந்த சைடு இதை இப்படி தள்ளி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஸ்டிச் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இங்க பாத்தீங்கன்னாலும் இந்த டாட் வந்து மேல தூக்கிட்டு வரக்கூடாது, இங்கேயும் அதே மாதிரி தூக்கிட்டு வரக்கூடாது. நம்ம கரெக்டா ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டா தான் வரும், அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு இப்போ இதுலயும் நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நம்ம டாட் போட்டாச்சு. இது ஃப்ரண்ட்டும் வி பேக்கும் வி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். இதுல வந்து நம்ம ஒரு ஒன் சைடு மடிச்சு அடிச்சுக்கலாம். ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சு தையல் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம பேக் நெக்ல வச்சுக்கலாம். சென்டர் வந்து கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த சென்டர் இதில் வர்ற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக வர்றது வெட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது பாயிண்ட் பண்ணி அப்படியே நிறுத்திக்கோங்க. ஏன்னா அந்த வி வந்து அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடாக போயிடும். அதனால கரெக்டாக அந்த வி வரும்போது நீடில் அப்படியே உள்ள இறக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு கட் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இது படிமான தையல் அப்படிங்கிறது ஊசி இடையில போடுறது தான். இங்க வரும்போது கரெக்டா இதை இப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அந்த பாயிண்ட்லயே மறுபடியும் நம்ம ஊசியை வந்து அப்படியே குத்தி நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு இந்த கிளாத் எல்லாம் இந்த பக்கம் தள்ளி விட்டுணும். அப்பதான் இது நம்ம இப்படி மடிக்கும் போது இந்த ஷேப் வந்து இதுல கரெக்டா வரும். இந்த இடம் இந்த வி ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அதனாலதான் இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இது ஃப்ரெண்ட் நெக்கு கரெக்டாக இதுவும் இந்த வி இந்த கிராஸாக வர்றது இந்த கீழே இருக்க லைன். அப்போ இங்கே தான் நம்ம மடிச்சு அடிக்கணும். இது எந்த ஷேப்ல இருக்கோ அதே மாதிரி இது வரணும். இந்த ஓரம் நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். இதுவும் இதுல தையல் நான் இதில் வந்து லைட்டாக மட்டும்தான் பெண்டு கொடுத்துருப்பேன் நெக்குக்கு. ரொம்ப வி மாதிரி இல்லாமல் லைட்டாக ஃப்ரெண்ட் நெக்கு. இன்னொரு ஸ்டிச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் கிடைக்கும். அதனால வேணும்னா ஒரு ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு
மடித்து ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்னா, இது வந்து இப்படி ஓப்பன்லேயே இருக்கும், இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரைட் சைடு ஷோல்டர் வந்து அரை இன்ச்சு பாசுக்கு தையல் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு இதை வந்து நம்ம இப்படி மடிச்சு அப்படியே வந்து ஹெம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அப்போசிட் சைடும் கரெக்டாக இந்த பீஸ் இதோட வச்சுக்கோங்க. இது வந்து ஈவனாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், திக்னஸ் வேணும்னா விட்டுருங்க, இல்லாட்டினா கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் நம்ம இப்படி மடித்து இப்போ ஃப்ரெண்ட்டும் இதுவும் நம்ம இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு இதை ஜாயின் பண்ணிவிட்டு நெக் பீஸ் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது கரெக்டாக வந்து இப்படி ஃபிட்டிங் ஆகாது. இந்த இடம் வந்து துணி நம்ம ஒரு ப்ளீட்ஸ் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த ஷேப்பில் வந்து தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மடிப்பு வந்து நீட்டாக இந்த இடத்துல கரெக்டாக உட்காரும் ஷோல்டர் கிட்ட. இந்த இடம் வந்து நமக்கு இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே இந்த ஜாயிண்டும் நமக்கு வந்துடும். மடிக்கும்போது கரெக்டாக அந்த தையல்லையே அதுவும் போய் ஃபிட்டிங் ஆகிக்கும். அப்போ இந்த இடம் வந்து நமக்கு நீட்டாக ஃபிட்டிங் ஆகிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தனியாக வச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். எப்போவுமே கரெக்டாக இந்த போர்ஷன் வந்து இந்த கரெக்டாக இதில் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வந்து நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம யோக்கும் ஸ்லீவும் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் அதே மாதிரி ஜாயிண்ட் வந்துச்சுன்னா பார்த்து கரெக்டாக ஜாயின் போட்டுக்கோங்க. கீழே வந்து ஈவனாக வச்சுக்கோங்க, மேலே கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கரெக்டாக இது என்னென்ன ஷேப் இங்கே வருதோ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மாற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு மாறிடும். இதுவும் கீழே ஈவனாக வச்சுட்டு மேலே எக்ஸஸாக வச்சுட்டு தையல் போட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ரெண்டு ஸ்லீவும் ஒன்றா வச்சுக்கோங்க. தனித்தனியாக வச்சு ஹோல்டு பண்ணி வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம். சென்டர் பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் இங்கேயும் நாச் போட்டிருக்கோம். இதையும் இதையும் கரெக்டாக மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிறத வெட்டிடலாம். நிறைய பேருக்கு ஸ்லீவ் ஜாயின் போட்டு இந்த இடம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த இடம் கரெக்டாக கட் பண்ணல அப்படின்னாலும் நமக்கு வந்து ஆம்ஹோல் ஜாயின்டப்போ அது ஏற்றி தாத்தி அதாவது அந்த நாட்டஸ் வந்து மேட்ச் ஆகாது. அதனால் இதை இப்படியே மேலே கொண்டு வந்து இதோட ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நாட்ச் போட்டுக்கோம். இது ஸ்லீவுக்கு ஜாயின் வருது, அதனால் அதுக்கு நம்ம கிளாத் ரெடி பண்ணணும். அதுக்குள்ள யோக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கான கரெக்டான அளவு கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் நாலு கிளாத் எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸ் எடுத்துக்குவோம். இதுலேயும் இதுலேயும் நம்ம ரெண்டு ரெண்டு கிளாத் எடுத்துக்குவோம். இது இது வந்து உள்ளே போயிடும். அதனால் மேக்ஸிமம் ஓரளவுக்கு மேட்சிங்கான கிளாத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே மெயின் கிளாத் வச்சுக்கலாம். இதுவும் என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க.
எது ஃப்ரண்ட்டோ அது ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது உள்ளே வைக்க வேண்டிய எக்ஸஸ் கிளாத்து, அதுக்கு மேலே வச்சுருக்கிறது நம்ம பிளவுஸினுடைய மெட்டீரியல், அதுக்கு மேலே தான் லைனிங் வச்சுருக்கோம். அப்போ தான் இது ரெண்டையும் நம்ம திருப்பும்போது அது வந்து சென்டரில் போகும். ஸோ இதை அப்படியே நம்ம நாட்ச் எங்கே இருக்கோ அங்கே வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை வந்து நடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிமான தையல் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டின்னா இது அப்படியே மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா காட்டன் அப்படிங்கும்போது நம்ம எப்படி வைக்கிறோமோ அது அப்படியே கரெக்டாக உட்காந்துக்கும். இதுக்கப்புறம் இதை சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆப்போசிட்டா யோக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்லீவுக்கு எவ்வளோ கிளாத் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஜாயின் போட்டுக்கலாம். இது வந்து நாலு பக்கமுமே நம்ம ஜாயின் போடணும். இன்னும் இவ்வளோ இவ்வளோ கிளாத் வந்து நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு. அப்போது இங்கே தான் நம்ம ஜாயின் போடணும். நம்ம கைக்கும் ஜாயின் போட்டாச்சு. இதில் படிமான தையல் போட்டுக்கலாம். ஏன்னா கிளாத் ரொம்ப ஃபாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா பிரிஞ்சிடும், அதனால படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இது உள்ளே போகிறனால இந்த பிளாக் கிளாத் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது மேலே தெரிகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது. எல்லா பக்கமும் கிளாத் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பும் போது நமக்கு உள் பக்கமாக போயிடும். வந்து படிமான் தையல் போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் கீழே தையல் போடுற மாதிரி இருந்தால் பிளாக் த்ரெட்டில் போடுங்க, மேலே வர மாதிரி இருந்தால் இந்த ப்ளூலேயர் கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
பார்டர் கிராஸ் ஆனாலும் நீங்க ஸ்டிட்ச் வந்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா காட்டன் மெட்டீரியல்ல பார்டர் எல்லாம் ஈவனாவே இருக்காது. இந்த நாட்சஸ் எல்லாமே மேலே போட்டுருங்க. கரெக்டாக நம்ம இந்த நாட்சோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளவுஸில் நம்ம நெக்கை வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம ஹெம் பண்ணும்போது அது கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அதனால இதுல ஒரு லாங் ஸ்டிச் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்ல நம்ம போட்டுக்கலாம். இது நீங்க இது மடிக்கும் போது இந்த படிமான தையல் போட்டிருக்கிறதுனால கரெக்டா அந்த லைனிங் கிளாத் வந்து உள்ள வரணும். நீங்க வந்துட்டு கொஞ்சம் அது அவுட்டர்ல வந்தாலும் வெளிப்பக்கம் வந்து அந்த லைனிங் அசிங்கமா தெரியும். அதனால மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்போது கிளாத்தை நல்லா பேக்ஸ்னா இப்படி பேக் சைடு போட்டுட்டு இதை அப்படியே கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இதுவும் பேக் சைடு தள்ளிக்கோங்க. கரெக்டாக இந்த ஷேப்பு வந்து அந்த தையலுக்கு நேராக கொண்டு வந்துடுங்க. அந்த ஜாயினுடைய லைனு இதில் வந்து நம்ம தையல் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். இது போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து படிஞ்சு வந்த மாதிரி வந்துடும். இப்படி இருக்கும்போது தூக்குற மாதிரி இருந்தாலும் ஷோல்டரில் படியும் போது கரெக்டாக அந்த இது வந்து படிஞ்ச மாதிரி வரும். அடுத்தது வந்து யோக் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எந்த சைடு எது வரும்னு பார்த்துட்டு கரெக்டாக இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறத இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தையல் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. கரெக்டாக பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இது 1/2 இன்ச் கேப்பு தான். ரெண்டாவது இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா டாட்டையுமே நகத்தில் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு அயனிங் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஓப்பன் பீஸ் வந்து அட்டாச் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா பி பட்டி வைக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, ஹூக் பட்டி வைக்கிறது ஒரு 1/4 இன்ச் குறைவாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈவனாக தான் வரும். சப்போஸ் அப்படி இல்லை, ரெண்டும் ஒரே அளவாக இருக்குது அப்படின்னா பி பட்டி வைக்கிறத கொஞ்சம் இழுப்பு கொடுத்து வச்சிங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஹூக் பட்டியை கொஞ்சம் லூஸ் விட்டு வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ரெண்டும் கரெக்ட் ஆயிரும். இல்லாட்டின்னா 1 சைடு அதிகமாகவும் 1 சைடு உயரம் குறைவாகவும் நமக்கு வரும். ஸோ இதில் வந்து நம்ம பி பட்டி வைக்கலாம். படிமான தையல் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இதை மடிச்சுக்கோங்க. அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஹூக் போட கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கேயும் கரெக்டாக ஈவனாக வரணும். இது உள்ள அதிகமாக இருந்தால் கூட நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இங்கே உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் குறையும். இந்த இடம் நல்லாவே நாட் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத மாதிரி. இல்லாட்டினா ஹூப் போட போட நமக்கு பிரிஞ்சிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஈவனாக ஃபஸ்ட்டு இங்கேயும் மிடில்லையும் வீ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு இது மார்க் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு அஞ்சு ஹூப் வந்து நமக்கு வரணும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேயும் நல்லா டேக் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு ஹூப் வந்து நெருக்கமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். எப்பவுமே பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் ஹூப் போட போட அது பிரிஞ்சு வந்துடும். இதில் நம்ம வீட்டுக்கு வச்சாச்சு. அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஹூக் பட்டி வைக்கலாம். ஹூக் பட்டி வைக்கும்போது இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது கப் ஷேப்பில் சுருக்கம் வராமல் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது ப்ளெயினாக அப்படியே தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த டாட் எங்கே இருக்கோ அந்த டாட்டுக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்லீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பரிமாண தையல் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போது இந்த ஷேப் வந்து இந்த வி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த வி இந்த இடத்துல ஃப்ளீட் வச்சிருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கீழேயும் நல்லா ஃபோல்ட் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஈவனாக வரணும், துணி வந்து வெளியே நீட்டிட்டு வரக்கூடாது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்று ஏற்றின் தாட்டி இல்லாமல் அதே மாதிரி இங்கே ஃப்ளீட் வச்சனால இந்த இடம் இப்படி ஃப்ரீயாக இருக்கும். இல்லாட்டினா இந்த இடத்துல இழுத்து பிடிக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதனுடைய இடுப்பினுடைய சுற்றளவு மார்க் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வீ பட்டியை விட்டுருங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து ஏழே காலுக்கு மார்க் போட்டு மீடியில் மார்க் போட்டுக்கோங்க. பின்னாடி வந்து 7 இன்ச்சுக்கு போட்டிருப்போம். ஏன்னா எப்படினாலும் பின்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து யோக்கு வந்து திக்காக இருக்கிறனால மேக்ஸிமம் எக்ஸ்பெண்ட் ஆகாது. இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம உள்கை எது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து இதிலேருந்து நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். துணி இழுக்காமல் வைங்க. மேக்ஸிமம் இழுத்துட்டீங்க அப்படின்னாவே இந்த வி நாச் இங்கே வரணும். அதுக்கப்புறம் இது இங்கேருந்து இழுக்காமல் கரெக்டாக கொண்டு வந்து இதில் வந்து நமக்கு ஸ்லீட்டிங் ஆகுதான்னு செக் பண்ணும். இப்போ அதே மாதிரி நம்ம இதில் வச்சு தையல் போடணும். 1/2 இன்ச் கேப்பு அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் சைடா ஃப்ரண்ட் சைடா எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. எப்பவுமே துணியை வந்து இழுத்து தைக்கக்கூடாது, இப்படி லூஸ் கொடுத்து தான் தைக்கணும். அதே மாதிரி இது ரெண்டு பகுதியும் ஒரே மாதிரி இருக்கணும். சைடில் ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் வந்துடக்கூடாது. இங்கே வரும்போதே இதில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நாச்சும் ஈவனாக வருதான்னு.
இந்த அரை இன்ச்சுக்கு ரெண்டில் கொண்டு வந்து முடிச்சிடலாம். மறுபடியும் அதுலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்மூத்தா தைச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆம்போல் கிட்ட இந்த இடத்துல தூக்காம கரெக்டா படிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம இழுத்து இழுத்து தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் ஒரு கேப் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இதுல வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த ஷோல்டர் போர்ஷனை இப்படி நல்லா நெகத்துல ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த கிளாத் எல்லாமே அவுட்டர்ல போற மாதிரி, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் ஸ்லீவ் ஏற்றிடலாம். இதுலயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா ஒரு கையில என்ன கரெக்ஷன் வருதோ அதே தான் அடுத்த கையிலயுமே வரும். அதனால மேக்சிமம் ஒரு ஸ்லீவ் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லீவ் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். இது பேக் சைடு இந்த ஜாயிண்ட தள்ளி விட்டுட்டு கரெக்டா இந்த இடத்துல சீட்டிங் அந்த தையலும் அந்த நாச்சும் ஒரே மாதிரி வரணும். அதுக்கப்புறமும் இது ரெண்டும் ஈவனாவே கொண்டு வரணும். இந்த ஈவனா கொண்டு வராதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷோல்டர் அகலமாகவும் இன்னொரு பக்கம் ஷோல்டர் வந்து அகலம் கம்மியாகவும் வருது. ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. கட்டிங்ல எப்படி நிறைய நுணுக்கங்கள் நம்ம வந்து கத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங்லேயுமே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கணும். ஒவ்வொன்றும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இதே மாதிரி நகத்துல எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ராங் சைடு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த நாச் வந்து நீங்க ஒரு நீடில வந்து மார்க் எங்க போட்டிருக்கீங்களோ அதை ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கோங்க. ஒன்னா வச்சுக்கிட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒன்றா வச்சிருக்கிறது ஏன்னா பேக் வந்து நம்ம 7 இன்ச்சுக்கு மார்க்கும் ஃப்ரண்ட்டு வந்து 7.5 இன்ச்சுக்கும் நம்ம மார்க் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ரெண்டையும் ஒன்றா மேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈவனாக வரணும், ஏற்றியும் தாத்தியும் வரக்கூடாது. இதுலேயும் ஒன்றா வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள், 29 இன்ச்சு நமக்கு வரணும். அப்படி நம்ம கம்மி பண்ணி வைக்கும்போது கூட 29.5 வருது. இருந்தாலும் இது ஒரு காட்டன் கிளாத் அப்படிங்கும்போது ஷ்ரிங்க் ஆகும் அப்படிங்கிறனால அந்த 29.5 நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் கையினுடைய சுற்றளவு, கையினுடைய சுற்றளவு 11 அப்படின்னா 5.5 இன்ச்சு. அஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக வரணும். ஏன்னா இதில் ஸ்லீவில் வந்து சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டனால அது எக்ஸஸாக இருக்குது. இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக நமக்கு அந்த நாச் வரணும். நீங்கள் இதில் வந்து ஊசியில் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் கரெக்டாக அந்த நாச் வரணும், இங்கேயும் அந்த நாச் வரணும். நீங்கள் இதை இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணலாம். இதுவும் கரெக்டாக இந்த ஆம்போலுக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் குண்டூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் வரும்போது இந்த நீடில் எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த பாயிண்டில் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க போர்ஷனை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும், இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் மேலே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இங்கே மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா இல்லாட்டினா ஒரு சிலருக்கு இந்த இடம் லூஸ் வரும். இப்போ இதில் அடுத்த ஸ்டிச்சு நம்ம போடும்போது இந்த சைடு வந்து திருப்பிக்குவோம். ஏன்னா இங்கே வந்து இந்த டாட் எல்லாம் இருக்கிறனால நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட வராது. அதனால் பேக் சைடு திருப்பிட்டு அதே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இதில் எப்படி நம்ம லைன் போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் கொண்டு வருவோம். இன்னொரு ஸ்டிச்சும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம்.
மேக்ஸிமம் நம்ம இங்கே ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட்ச் வந்து கரெக்டாக நமக்கு வந்திருக்கு, மூணு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஈவனாக போட்டுட்டோம். இதே மாதிரி இப்படி திருப்பும் போதும் இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். இதை நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இதில் அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதையும் எடுத்து வச்சுட்டு அதே 5.5 இன்ச் இதுவும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டு அளவையும் கரெக்டாக இங்கே வந்து 1.5 இன்ச் அதே மாதிரி இங்கேயும் அந்த பாயிண்ட்டு இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி நிறுத்திக்கோங்க. அப்புறம் திருப்பிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதே பக்கமே நம்ம தையல் போட்டுக்கலாம். கைக்கு கைக்கு ஓவர்லாக் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி இந்த சென்ட்ரு இந்த கீழையும் இந்த கையும் கரெக்டாக நமக்கு வரணும். சிசுரெல்லாம் இருந்தால் வெட்டிடுங்க. இப்போ நம்ம ஒரு வீநெக் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது எப்பவும் போல் நம்ம ஹூக் வச்சு பேக்கும் ஃப்ரண்ட்டும் நமக்கு வீநெக்கு. இப்போ இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.